வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், பட் ஆனால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், லீகல் கம் ப்ரொஃபஷன் ஆஃபீஸர், கவுன்சிலர், சோசியல் ஒர்க்கர், அக்கௌண்டன்ட், டேட்டா அனலிசிஸ்ட், அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அவுட்ரீச் ஒர்க்கர். இந்த எட்டு விதமான போஸ்டிங்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனி டிசிப்ளினாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரி வந்து ஆனால் சோசியாலஜி, சோசியல் ஒர்க், சைக்காலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், கிரிமினாலஜி, எஜுகேஷன், இதில் தான் வந்துட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஃபீல்டுனா சைல்டு வெல்ஃபேர், சோசியல் வெல்ஃபேர், எஜுகேஷன் லேபர், இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு. அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு. அப்புறம் ரிட்டையர்டு பர்சன் 62 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப்பி ஆஃபீஸர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இருந்து ரிட்டையர் ஆகியிருந்தீங்க அப்படின்னா 62 வயசுக்கு மேலே இருக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க. அடுத்து லீகல் கம் ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த போஸ்டிங்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லீகல் கம் ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா லா படிச்சிருக்கணும், அதாவது கிராஜுவேஷன் இன் லா, அதில் வந்து பிஎல் படிச்சிருக்கணும், இல்லாட்டி ரெகுலரில் எல்எல்பி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லீகல் எய்ட் சர்வீசஸில். அதான் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா சைல்டு வெல்ஃபேர், சோசியல் வெல்ஃபேர், லேபர், அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவுன்சிலர், அதுக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனி டிசிப்ளின் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 10+2+2+3 பேட்டர்னில் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது அது என்னென்னா 10th+2 அப்புறம் டிகிரி 3 வருஷம் அந்த மாதிரி, அதான் அந்தந்த பேட்டர்னுக்குள்ள இது. இது பார்த்திங்கன்னா டிகிரி இன் சோசியல் ஒர்க், சைக்காலஜி, கைடன்ஸ் அண்டு கவுன்சிலிங், மெடிக்கல் அண்டு சைக்காட்ரிக், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ படிச்சுருக்கணும் டிகிரி அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கவுன்சிலிங் சர்வீஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சில்ட்ரன் கவுன்சிலிங் சர்வீஸில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 40 வயசுக்கு வந்துட்டு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோசியல் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் வந்துட்டு இந்த பேட்டர்னில் தான் படிச்சிருக்கணும், எனி டிசிப்ளின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிகிரி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு, சைக்காலஜி, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், அதில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ரிலேட்டட் ஒர்க்கில் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா பிகாம் எம்காம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் வேணுமா ஒர்க் பண்ணிக்கலாம், பட் ஆனால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அக்கௌண்ட்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா அனலிசிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஏ, பிசிஏ, பிஎஸ்சி ஸ்டாட்டிக்ஸு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, அது வந்துட்டு அதே பேட்டர்னில் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எனி ஆர்கனைசேஷனில் டேட்டா அனலிசிஸ்ட்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா 10th SSLC பாஸு, அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதில் வந்து டிசி அந்த ஸ்டார்ட்டாக சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் வந்து நீங்கள் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவுட்ரீச் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா 10th அல்லது +2 பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸு, அதாவது சைல்டு ரிலேட்டட் ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சைல்டு ரிலேட்டட் ஒர்க்கில். நான் அதேமாதிரி ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்டு பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணி ரிட்டையர்டாக இருப்பாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே, அதாவது ஃபார் ஆல் அபோவ் போஸ்ட் அப்ளிகேபிள், எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 62 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃப் வந்து இது பண்ணி அப்ளிகேஷனில் வந்து அட்டாச் பண்ணி, அதாவது 15 நாள் பதினஞ்சு இப்போ அதாவது 15 நாள் அவங்க ரிலீஸ் பண்ணி அந்த இது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி 15 டேஸ்க்கு பிஃபோர் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. இது என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, த டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், நம்பர் 317 கேடிஎஸ் மணி ஸ்ட்ரீட், மாமல்லன் நகர், காஞ்சிபுரம், 63150 2. ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 044-27-23-4950. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட். இந்த வாய்ப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட வெப்சைட் வந்துட்டு இந்த ஃபார்ம்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ண அந்த வெப்சைட் நான் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதேமாதிரி லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.